குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி யூதர்களின் பண்டிகை நாளில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது பலமுனை தாக்குதல் நடத்தினர். ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது பல ஏவுகணைகளை ஏவி தாக்கினர். இந்த சம்பவத்தில் இஸ்ரேலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். எல்லையோர பகுதிகளில் இருந்து 251 பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இதனால் இஸ்ரேல் போரில் குதித்தது. பிணை கைதிகளை மீட்கும் வரை ஓய மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்தார். அதன் பிறகு பிணை கைதிகளில் சிலரை பயங்கரவாதிகள் கொன்றனர், சிலர் விடுவிக்கப்பட்டனர். இன்னமும் 101 பிணை கைதிகள் ஹமாஸ் பிடியில் சிக்கியுள்ளனர். அதில் ஒரு பிணை கைதி பேசுவது போன்ற வீடியோவை பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் பயங்கரவாதிகள் வெளியிட்ட பரபரப்பை ஏற்படுத்தினர். பயங்கரவாதிகள் பிடியில் உள்ள பிணை கைதிகளை மீட்டு வர வேண்டுமென இஸ்ரேல் அரசுக்கு அந்நாட்டு மக்கள் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அந்நாட்டு இராணுவ அமைச்சர் மற்றும் இராணுவ அதிகாரிகள் நேற்று காசா முனைக்குச் சென்றனர். அங்கு நெத்தன்யாகு கூறியதாவது, ஹமாஸின் சகாப்தம் முடிந்துவிட்டது, இனி அவர்களால் அதிகாரத்துக்கு வர முடியாது. இஸ்ரேலிலிருந்து கடத்தப்பட்ட பிணை கைதிகளை நாங்கள் பத்திரமாக மீட்போம். அவர்களின் இருப்பிடங்களை கண்டுபிடித்து மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறோம். எந்த காரணம் கொண்டும் முயற்சியை கைவிட மாட்டோம். யாரேனும் பிணை கைதிகளுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சித்தால் அவர்களை கொல்வோம். பிணை கைதிகளை கண்டுபிடித்து எங்களிடம் ஒப்படைப்பவர்களுக்கு இஸ்ரேல் அரசு சன்மானம் வழங்கும். ஒவ்வொரு பிணை கைதிக்கும் தலா 42 கோடி ரூபாய் வீதம் சன்மானம் தரப்படும். ஒப்படைப்பவர்கள் குறித்த விவரங்களையும் இரகசியமாக வைத்திருப்போம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்தார்.